மை தமிழ் மூவியில் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் டைரக்ஷனில் வந்த தூக்குதுறை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து திருவிழாவை நடத்திட்டு வராங்க. இவங்கக்கிட்ட வந்து ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடம் என்ன ஆகுதுன்னா, அந்த பரம்பரை வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இனியா. அவங்கள வந்து நம்ம யோகி பாபு வந்து லவ் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேரும் ஓடி போகிற டைமில் என்ன ஆகுது, யோகி பாபா வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டுடுவாங்க. அந்த டைமில் வந்து என்ன ஆகுனா, அந்த கிரீடம் வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடும். இவரையும் அதே கிணத்துல போட்டு எரிச்சிருவாங்க. கடைசியில் இந்த கிரீடம் அவங்ககிட்ட போச்சா, யோகி பாபுவோட பழி வாங்கினாங்களா இல்லையான்றதான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னா, யோகி பாபு, இனியா, மொட்டராஜேந்திரன், பாலசரவணன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் வந்து அந்த ஊரோட ஷார்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. மாண்டேஜஸ்லாம் வச்சு அந்த ஊரோட எஸ்டாப்ளிஷ் ஷார்ட்ஸ்லாம் காமிச்சு கதைக்குள்ளே அப்படியே போவாங்க. யோகி பாபு வந்து ஒரு காமெடியான என்ட்ரி கொடுத்து கதை ஓப்பன் ஆகி அப்படியே அடுத்தடுத்து கதைகள் வந்து அப்படி நகர்ந்துட்டே போவோம். இந்த படத்தில் யோகி பாபுவோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, சின்ன சீனாக இருந்தாலும் அவரோட ஸ்க்ரீன் டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் அதை நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு சில இடங்களில் வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சில இடங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பார். படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பேயாகவே நல்லாவே ட்ராவல் பண்ணியிருப்பார். புது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவர் இந்த மாதிரி பேயாக பண்ணுறது. இதுக்கு முன்னாடி யாம் இருக்கும் பயமே படத்தில் வந்து பேயாக பண்ணியிருந்தார். அதில் வந்து இதே அளவுக்கு காமெடி வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் வந்து அந்த காமெடி சென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுன்னே சொல்வேன். பட் கவுண்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாகவே பண்ணியிருந்தார். இவருக்கு ஜோடியாக வந்து இனியா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லலாம், பாலசரவனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, கண்டினியூஸாக அந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் அவர் பேசுகிற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. யூஸ்வலாக வந்து அவர் டைலாக் வந்து நார்மலாக சொன்னாலே அந்த டைலாக்ஸ்க்கு வந்து நல்லாவே காமெடி வந்து ஒர்க் ஆகும். பட் கண்டினியூஸாக வேகமாக சொல்கிறதாலே அந்த காமெடியோட டெம்போ வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. மகேஷ் சுப்ரமணியமோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார். சென்ட்ராயின் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவரும் வந்து இவங்க ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டாக வந்து இவங்க மூணு பேர் தான் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்க. இவரோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு காமெடி படன்றதால வந்து அடுத்தடுத்து வந்து காமெடியன்ஸ் வந்து அடுத்தடுத்து டைலாக்ஸ் இருக்கிறதால வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த காமெடி ஒர்க் ஆகும், ஒரு சில இடங்கள் வந்து ஒர்க் ஆகியிருக்காரு. குறிப்பாக சொல்லலாம், மொட்டராஜேந்திரனோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பார். பார்க்குற நமக்கே வந்து ஒரு பார்க்குறவரை பார்த்தா வில்லன் மாதிரி தான் தெரியும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியான ஒரு வில்லனாக வந்து பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஜிஎம் மாரிமுத்து வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்களோ, ஐ மீன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து என்ன தான் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தாலும் பட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாகவே வந்து நடிச்சும் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக வந்து இந்த படத்தோடல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து அனிமேஷனுக்காக வந்து அந்த ராஜா காலத்து கதையை வந்து ஒரு அனிமேஷன் மூலியமாக வந்து சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாங்க. அந்த ராஜா வந்து எதுக்காக வந்து தன்னோட தலையை வெட்டினார், இந்த கிரீடத்தை வந்து இவங்க ஏன் வந்து இந்த கிரீடத்தை பாதுகாக்கிறேன்ற மாதிரி விஷயத்தில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்னால் இந்த அனிமேஷன் சீன் தான் சொல்லுவேன். தொடர்ந்து அனிமேஷன் சீன்ஸ்லாம் வைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து அந்த கதைக்கும் அந்த அனிமேஷன் சீனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இல்லாமல் சின்ன க்வெஸ்சன் மார்க்காகவே அதை வச்சுப்போம். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் வந்து இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படத்தை வந்து போய் தேட்டரில் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம். ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லை சில இடங்களில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ படத்தை போய் எல்லாம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நல்ல படத்தோட ரிவ்யூ வரும் மாதிரி உங்களுக்கு இருப்பது நான் உங்கள் விஜய் ராணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.